ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன். என் அன்பு மக்களே, இந்த நாளிலே நாம் உங்களோடு கூட எசாயாவினுடைய புத்தகம் 54:10 குறித்து நாம் பேச இருக்கிறோம். மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம் பெயரினும் உன் மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது. என் சமாதான உடன்படிக்கையோ அசைவுறாது என்கிறார் உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர். ஆம், என் அன்பு மக்களே, எசாயாவினுடைய புத்தகம் 54 முழுவதும் நாம் இஸ்ராயேல் மக்கள் மீது கொண்ட மாறாத அன்பை குறித்து அது விரிவாய் சொல்கிறது. இஸ்ராயேல் மக்களை எகிப்து தேசத்தில் இருந்து கானான் தேசத்திற்கு நாம் அழைத்து வந்தோம். 40 அவர்கள் பாலைவனம் வழியாய் பயணம் செய்தார்கள். அந்த 40 அவர்களது ஆடைகள் கிழியவும் இல்லை, காலணிகள் தேயவும் இல்லை. அப்படியாய் நாம் அழைத்து வந்தாலும் அந்த மக்கள் வணங்கா கழுத்துள்ள மக்களாக பல நேரங்களில் நம்மை விட்டு பிரிந்தார்கள். ஆனால் நாம் ஒரு நாளும் அவர்களை கைவிடவில்லை. நாம் வாக்களித்த கானான் தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து சேர்த்தோம். சாயாவினுடைய புத்தகம் 54:7 பாருங்கள். நொடிப்பொழுதே நான் உன்னை கைவிட்டேன், ஆயினும் பேரிரக்கத்தால் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 8 பாருங்கள். பொங்கி எழும் சீற்றத்தால் இமைப்பொழுதே என் முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆயினும் என்றும் உள பேரன்பால் உனக்கு இரக்கம் காட்டுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு மக்களே, அன்று நாம் சொன்ன அதே வார்த்தைகள் இன்று உங்களுக்கும் சொல்லுகிறோம். மலைகள் நிலை சாய்ந்தாலும் குன்றுகள் இடம்பெயர்ந்தாலும் என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் உன் மீது கொண்டுள்ள பேரன்பு ஒரு நாளும் மாறாது. இதோ இந்த நாளிலே இன்றைக்கு ஒரு கொள்ளை நோய் உங்களை எல்லாம் இந்த உலகத்தை முழுவதுமே வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறதை நாம் அறிவோம். 1000 நம்மை நோக்கி இந்த உலகத்திற்காக, இந்த மனுக்குலத்திற்காக செபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பலர் கேட்கிறார்கள், கடவுள் எங்கே என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் காலம் தாழ்த்துகிறார் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு மக்களே, நாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். நாம் என்றும் உங்களோடுதான் இருக்கிறோம். இந்த உலகம் முழுவதும் நாம் வியாபித்து இருக்கிறோம். ஆனால் நீங்கள்தான் நம்மை விட்டு வெகு தூரம் சென்று விடுகிறவர்களாயிருக்கிறீர்கள். நமது பிரசன்னத்தை விட்டு, நமது அன்பை விட்டு இந்த உலகத்தை நோக்கி போகிற மக்களாய் இந்த உலகத்தின் மக்கள் மாறிவிட்டார்கள். படைத்தவராகிய நமக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை படைக்கப்பட்ட பொருட்களுக்கு கொடுக்கிற மக்களாய் அவர்கள் மாறிவிட்டார்கள். நம்மை நோக்கி வரவேண்டிய மக்கள் இந்த உலகத்தை நோக்கி ஓடுகிற மக்களாய் மாறிவிட்டார்கள். என் அன்பு மக்களே, நீங்கள் மீண்டும் மனம் திரும்பி, மனம் மாறி நம்மை நோக்கி வாருங்கள். நமது பிரசன்னத்திற்குள்ளாக வாருங்கள். நமது பாதுகாப்பிற்குள்ளாக வாருங்கள். நமது வார்த்தைகளுக்குள்ளாக வாருங்கள். இந்த கொள்ளை நோயல்ல, எந்த கொள்ளை நோயும் உங்களை தீண்ட முடியாது. ஏனெனில் நாம் உங்கள் கடவுளாய் இருக்கிறோம், நீங்கள்
நம் மக்களாய் இருக்கிறீர்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம் பெயரினும் உன்மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது, என் சமாதான உடன்படிக்கையோ அசை உராது என்று சொன்ன எங்களுக்கு இரக்கம் காட்டும் அன்பு தெய்வமே இறைவா, இந்த அதிகாலை பொழுதில் ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் சுவாமி. அப்பா, இந்த காலை வேலையிலையா இதோ எங்களோடு சேர்ந்தப்பா உம்மை துதித்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை தயவாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதுமாய் எங்களை கண்ணை இமை காப்பது போல எங்களை காத்து எங்களை பராமரித்து நீர் எங்களை வழிநடத்துறீங்கப்பா. உமக்கு கோடி 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 நன்றிகளை செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, மலைகள் நிலை சாய்ந்திருந்தாலும் ஆண்டவரே, குஞ்சுகள் இடம் பெயர்ந்தாலும் சுவாமி, அப்பா நீங்க எங்க மேல கொண்ட பேரன்பு என்றுமே நிலை சாயாத ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, அன்று இஸ்ராயேல் மக்களை ஆண்டவரே நீர் எப்படி அருமையாய் அந்த 40 ஆண்டுகள் ஆண்டவரே, அப்பா நீங்க நேர்த்தியாய் அருமையாய் நீங்க வழி நடத்தினீங்க ஆண்டவரே. அவர்கள் அணிந்திருந்த காலணி கூட தேயவில்லை, அவங்க உடை கூட அழுக்காகவில்லை என்று சொல்லி ஆண்டவரே, அப்பா அவர்களை அருமையாய் நேர்த்தியாய் கானான் தேசத்துக்கு நீங்க அழைத்து வந்தீங்கப்பா. அவங்க அத்தனை ஆண்டவரே, அவங்க தண்ணி கிடைக்காத போது, உணவு கிடைக்காத போது ஆண்டவரே உம்மை விட்ட வணங்கா கழுத்தினர்கள் ஆண்டவரே. அப்பா கொண்ட மக்களாய் ஆண்டவரே விட்டு விலகி சென்ற போதிலும் ஆண்டவரே அவர்களை அரவணைத்து தேய்ச்சி ஆண்டவரே நல்ல உணவு கொடுத்து நல்ல நீர் கொடுத்து ஆண்டவரே 40 ஆண்டுகள் வனாந்திரத்துல ஆண்டவரே அந்த மக்களை நீர் போஷித்து நீர் வழி நடத்தினீங்க ஆண்டவரே. ஏசாயா 54:7 ஆண்டவரே, நொடிப்பொழுதே உன்னை கைவிட்டேன், ஆயினும் பேரிரக்கத்தால் உன்னை ஏற்றுக்கொள்வேன், பொங்கியெழும் சீற்றத்தால் இமைப்பொழுதே என் முகத்தை உமக்கு மறைத்தேன், ஆயினும் என்றுமுள்ள அந்த பேரன்பார் உமக்கு இரக்கம் காட்டுவேன் என்று சொல்லி அந்த இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி கானான் தேசத்துக்கு நீங்க அழைத்து சென்றீங்கப்பா. பிள்ளைகளை நீங்க விட்டு விலகவில்லை ஆண்டவர். அதே போல ஆண்டவரே இந்த நாளில் அப்பா அந்த கொரோனா வைரஸ் என்ற கொள்ளை நோயினால அப்பா அப்பா அச்சுறுத்தி கொண்டிருக்க அந்த நோய் ஆண்டவரே, அப்பா அது உமக்கு தெரியும் ஆண்டவரே. இதோ நாங்கள் ஆண்டவரே அப்பா அந்த இஸ்ராயல மக்களை போல ஆண்டவரே வணங்கா கழுத்துள்ள மக்களாய் ஆண்டவரே உமை விட்டு விலகி போய் ஆண்டவரே, இதோ ஏன் என் தேவன் என்னை எங்களை பார்க்காமல் இப்படி இத்தனை காலமாய் நாங்கள் இந்த கொள்ளை நோய்க்காக நாங்கள் பயந்து அச்சுறுத்தி நடுங்கிக் கொண்டிருக்கோமே என்று சொல்லி ஆண்டவரே கலங்கின காலங்களுக்காக இடத்துல மன்னிப்பு கேட்கிற சுவாமி, எங்களை மன்னித்து ஆண்டவரே இந்த கொள்ளை நோயிலிருந்து முற்றிலுமாய் விடுதலை கொடுக்க ஒருவரால் மாத்திரமே முடியும் என்று நம்புகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் உடைய வல்லமையுள்ள கரம் இறங்கும்படியாய், அப்பா உடைய பாதுகாப்பின் கரம் இறங்கும்படியாய், அப்பா அவர்களை வீட்டை சுற்றிலும் வேலை அடைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த கொள்ளை நோய் யாரையும் தாக்காதபடி ஆண்டவரே நீங்க வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மூடிமறைத்து உடைய செட்டையின் கீழே மூடிமறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறப்பா. நானே தேவன் சொன்னீங்களப்பா, இதோ ஆண்டவரே பொங்கி எழும் சீற்றத்தால் இமைப்பொழுதே முகத்தை மறைத்தேன்னு சொன்னீங்களப்பா. ஆனாலும் உம்முடைய இரக்கத்தினால ஆண்டவரே, உம்முடைய பேர் அன்பினால ஆண்டவரே எங்களை முடிச்சூட்டி இம்மட்டு காத்த எபினேசர் ஆண்டவரே, அப்பா இனிமேல் எங்களை காக்க நீர் வல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே. உங்க அன்புக்கு ஈடு இணை இல்ல சுவாமி, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது ஆண்டவரே. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஆண்டவரே. அன்று இஸ்ரேல் மக்களை எப்படி நீர் வழி நடத்தினீரோ அதுபோல ஆண்டவரே இந்த நாளில் அப்பா அந்த கொள்ளை நோயிலிருந்து எங்களுக்கு முற்றிலுமாய் விடுதலை கொடுத்த ஆண்டவரே, அப்பா இதோ ஆண்டவரே எங்களை ஆண்டவரே அப்பா நல்ல ஒரு வழியில் நீர் காட்டி எங்களை வழிநடத்தப்படுற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய இரங்க பெரியது, உடைய தயவு பெரியதுப்பா இந்த நாளில்ப்பா. அப்பா யார் யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா ஏக்கத்தோடு ஆண்டவரே அப்பா என்னென்ன தேவைகளோடு உடைய பாதப்படுத்த காலை வேலை செபித்து கொண்டிருக்கிறார்களோ எல்லா பிள்ளைகளுக்கும் தேவன் தாமே ஆண்டவரே. உடைய பேர் இரக்கத்தினால ஆண்டவரே, உடைய தயவுனால ஆண்டவரே பிள்ளைகளுடைய தேவையில் எல்லாவற்றையும் சந்தித்து குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த 20 முழுதுமையில கண்ணை இமைப்போ காப்பது போல எங்களை காத்து எங்களை வழிநடத்தினீங்கப்பா. இந்த புதிய நாளில் காண கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து நாள் முழுவதும் எங்களை வழிநடத்தும்படியாய் இந்த கரத்தின் கீழ் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.